மெஹக்பூர்னு பேரு வச்ச ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல நிறைய பேர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆடு மேய்க்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டன் பிடிக்கொன்றதுக்குல்ல. அங்க எப்பவுமே சனிக்கிழமை ராத்திரி ஒரு பேய் வரும். அது ஊர்ல இருக்க எல்லாரோட கதவையும் தட்டி ஒரு விஷயத்த போட சொல்லுச்சு. ஊர்ல இருந்தவங்க அந்த பேயோட கிண்ணத்துல ஆட்டு தலைய கொடுத்தாங்க. அந்த பேய்க்கு யாரும் அதை கொடுக்கலனா அந்த பேய் அந்த வீட்டுல இருந்த யாரோட தலையாவது வெட்டி அவளோட கிண்ணத்துல போட்டுக்கிட்டு அதை எடுத்துட்டு போயிடும். மெஹக்பூருக்கு பக்கத்திலேயே சீலம்பூர் இருந்துச்சு. அங்கதான் ராகுல் அப்புறம் சுமனோட வீடு இருந்துச்சு. சீலம்பூர்ல ஒரு அழகான நதி இருந்துச்சு. அந்த நதியில எப்பவுமே தண்ணி இருந்துட்டே இருக்கும். இந்த வாட்டி இந்த நதி நம்ம வீட்டு வரைக்கும் வந்தா நல்லா இருக்கும். நான் மெஹக்பூரோட ராம் பிரசாத் கிட்ட பேசி இருக்கேன். ராம் பிரசாத் அவரோட கடையை வித்துட்டு நகரத்துக்கு போக ஆசைப்படுறாரு. நாம மெஹக்பூர்ல அந்த கடையை வாங்கிடலாம். இப்ப நம்ம அந்த இடத்துக்கு நதியால போகணும்னா ரொம்ப வருஷம் ஆகும். ராகுலுக்கும் சுமனுக்கும் வேற வழியே இல்ல. அவங்க வீட்டுல மோத்தின்னு ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு. அத அவங்க அவங்க குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்க. மோத்தி வா, நான் உனக்கு ரொட்டியும் பாலம் தர. இப்ப உடனே உன் சாப்பாடை சாப்பிடு. ராகுலும் சுமனும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மெஹக்பூருக்கு அவங்க சாமான எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. பக்கத்து வீட்டுல இருந்த பிங்கி அங்க வந்தாங்க. வாங்க வாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே, நீங்க உங்க கூட ஆடெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்களா? ஆடா, அது யாருக்காக? உங்களுக்கு இந்த ஊரை பத்தியே தெரியாதா? எதுவுமே இங்க எல்லா சனிக்கிழமையும் ஒரு பேய்க்கு ஆட்டு மண்டை கொடுக்கணும். அது யாரு வீட்டோட கதவை தட்டுதோ அந்த வீட்டுல இருக்க ஆளு அந்த பேய்க்கு ஒரு ஆட்டோட தலைய கொடுக்கணும். யாராவது அப்படி பண்ணாம போயிட்டா அந்த பேய் வீட்டுல இருக்க யாரோட தலையாவது வெட்டி எடுத்துட்டு போயிடும். நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. ஆனா நான் இந்த கதையெல்லாம் கேட்டு பயப்பட மாட்டேன். பக்கத்து வீட்டுக்காரங்களே, என்ன சிரிக்கிறீங்க? உங்களுக்கு என் பேச்சுல நம்பிக்கை இல்லனா ஊர்ல இருக்க யார்கிட்ட வேணா கேளுங்க. சனிக்கிழமை நைட் வரட்டும் தங்கச்சி, அதுக்கப்புறம் நாங்களே பாத்துக்கிறோம். ராகுலும் சுமனும் பிங்கி சொன்னதை கொஞ்சம் கூட நம்பல. அவங்க அவங்களோட வீட்டுல எந்த ஒரு ஆட்டையுமே வளர்க்கல. அப்புறம் ஒரு நாள் சனிக்கிழமை ராத்திரியும் ஆயிடுச்சு. நடு ராத்திரி ஆயிடுச்சு. ராகுல் அப்புறம் சுமனோட நாய்க்குட்டி வெளியே இருந்த மரத்துல கட்டப்பட்டிருந்துச்சு. அந்த நாய் பயங்கரமா கொலைச்ச உடனே ராகுலும் சுமனும் எழுந்துக்கிறாங்க. இன்னைக்கு மோதியே இவ்வளவு கொலைச்சிட்டு இருக்கான். சுமன் கதவை திறக்க போனா. அவ கதவை திறந்த உடனே ரொம்பவே பயந்து போயிடுறா. ஒரு பயங்கரமான பேய் கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு ஊர்ல சுத்திட்டு இருந்துச்சு. சுமன் உடனே அந்த கதவை மூடிடுறா. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கரெக்டா தான் சொல்லிருக்காங்க, நிஜமாவே ஒரு பேய் வந்துட்டு இருக்கு. ராகுல் ஜன்னலை லைட்டா திறந்து அதை பார்த்தான். அந்த பேய் இன்னொருத்தர் வீட்டு கதவை தட்டுச்சு. அந்த வீட்ல இருந்து ஒரு ஆள் வந்து அந்த பேயோட கிண்ணத்துல ஆட்டோட தலைய வச்சுட்டு போயிடுறாரு. அப்புறம் அந்த பேய் ராகுல் வீட்டு பக்கமா வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பேய் தட்டுற சத்தம் நின்னு போச்சு. அப்புறம் நாய் கத்துறதும் நின்னு போயிடுச்சு. அப்புறம் சுமன் மெதுவா எழுந்து அவளோட புருஷன் கிட்ட சொன்னா, பேய் போயிடுச்சு நினைக்கிறேன், மோதியே இப்ப கலைக்கல. சுமன் உடனே கதவை கிட்ட போய் மெதுவா கதவை திறந்து வெளியே போய் பார்த்தா அந்த பேய் மோதியோட தலைய வெட்டி எடுத்துட்டு போயிடுச்சு. அட கடவுளே, பேய் நம்மளோட மோதிய கொன்னிடுச்சு. சுமனும் ராகுலும் மோதி இறந்ததை நினைச்சு ரொம்பவே அழுதாங்க. பிங்கியும் அப்புறம் பக்கத்துல இருந்து எல்லாருமே அங்க வந்து பார்த்தாங்க. என்ன, நீ உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அந்த பேய பத்தி எதுவுமே சொல்லலையா? நான் இவங்களுக்கெல்லாம் சொன்னேன், ஆனா இவங்க அத சீரியஸா எடுத்துக்கல. கிராமத்து ஆளுங்களே, நான் அந்த பேய சும்மா விட போறது இல்ல. சரி சொல்லுங்க, அந்த பேய் யாரு, எதுக்கு இங்க வந்துட்டு இருக்கு? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அவங்க வயசான அப்பாவோட இந்த கிராமத்துக்கு பிச்சை எடுக்க வந்திருந்தா. இந்த ஊர்ல இருக்கிறவங்க ரொம்ப கஞ்சத்தனமா இருந்தாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணோட அப்பா பசியால இந்த கிராமத்திலேயே இறந்து போயிட்டாரு. அவங்க அப்பா செத்து போன அந்த சோகத்துல அந்த பொண்ணும் தற்கொலை பண்ணிக்குச்சு. தற்கொலை பண்ண அந்த பொண்ணு தான் பேயா மாதிரி இங்க வந்துட்டு இருக்கு. அந்த பேய கொல்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவளோட புடவையில ஒரு கத்தி வச்சிருப்பாம். நீங்க அவகிட்ட போனீங்கன்னா அவ அந்த கத்தியால உங்க கழுத்தை அறுத்துருவாம். அந்த பேய் சாதாரண மக்களை தானே கொல்லும், ஆனா நாங்க அதுக்கு முன்னாடி பிச்சைக்காரங்களா போனா அப்ப கூட அது எங்களோட தலைய வெட்டுமா? சுமன் ராகுலோட காதல எல்லா பிளானையும் சொன்னா. அடுத்த சனிக்கிழமை நைட்டு அந்த பேய் வரும்போது ராகுலும் சுமனும் பிச்சைக்காரங்க மாதிரி வேஷம் போட்டு கிண்ணு எடுத்துட்டு நடந்து வந்தாங்க. என்னோட மனைவி பசியால இறந்துட்டு இருக்கா, நீ என்னோட கழுத்தை அறுத்து இவளுக்கு சாப்பாடு கொடுப்பியா, இல்ல நீ உன்னோட கழுத்தை அறுத்து இவளுக்கு சாப்பாடு கொடுப்பியா?
அந்த பேய் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி அவ முன்னாடி யாருமே வந்ததில்ல. ஒருவேளை நீ உன்னோட கழுத்திய அறுத்துக்க முடியலன்னா எங்க கழுத்தை அறுக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதனால நீ இங்க இருந்து உடனே போயிடும். அந்த பேயோட கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது. ராகுல் அந்த பேய் மேல எண்ணெய ஊத்திட்டு அத பத்த வச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த பேய் அந்த ஊருக்கு வரவே இல்ல. பீம்பூருங்கிற கிராமத்துல சந்தன் அவனோட அப்பா அப்புறம் அவங்க சின்னம்மா கூட வாழ்ந்து வந்தான். சந்தன் கிட்ட அவங்க சின்னம்மா நடந்துக்கிற விதம் ரொம்ப மோசமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இங்க பாரு சந்தன், சீக்கிரமா எழுந்துரு, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, மெடிக்கலுக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வா. நேரம் கெட்ட நேரத்துல தூங்கிக்கிட்டே இருப்பான். வேலை செய்யறதுக்கு துப்பு கிடையாது, ஆனா எப்ப பார்த்தாலும் தூங்குவான். நீங்க என்ன டெய்லி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க போடுற சோறு ஒன்னும் நான் சாப்பிடல, எங்க அப்பா போடுற சோறு தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். உங்க அப்பா சாப்பிட்ட சாப்பிடுறியா? உங்க அப்பா என்ன இங்க லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சிருக்காரா? சாப்பிட்டு சாப்பிட்டு நீ தூங்கிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி தினமும் சந்தனும் அவங்களோட சின்னம்மாவும் ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சந்தன் அந்த கிராமத்தை சேர்ந்த வினிதாங்கிற ஒரு பொண்ண விரும்பினான். அவன் அடிக்கடி மாந்தோப்புல அந்த பொண்ணை மீட் பண்ணுவான். என்னுடைய சித்தி என்ன சுத்தமா வாழ விடவே மாட்டேங்குது. நீ ஏதாவது ஒரு வேலை தேடிக்கோ, நானும் தைக்கிற வேலை எல்லாம் பண்ணுவேன். நாம ரெண்டு பேரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கலாம். வினிதா சொன்னதை கேட்டு சந்தன் ஒரு ஜுவல்லரி ஷாப்ல வேலை செய்ய ஆரம்பிச்சான். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சந்தனும் வினிதாவும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற அந்தேர்பூருங்கிற கிராமத்துல ஒரு பழைய வீட்டுல அவங்க வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் வினிதா சந்தன் கிட்ட என்ன சொன்னான்னா, இன்னைக்கு பக்கத்து வீட்டு பிங்கி நம்ம வீட்டுக்கு வந்தா. அவ என்ன சொன்னா தெரியுமா? ஒவ்வொரு அமாவாசை ராத்திரி அன்னைக்கு ஒரு பேய் இந்த கிராமத்துக்கு வருமா, அப்புறம் புதுசா கல்யாணம் பண்ண பொண்ணு கிட்ட இருந்து மாங்கல்யத்தை பிடுங்கிடுவாளாம். நீ கூட இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கியா? இங்க எந்த பேயும் வராது. அன்னைக்கு அமாவாசை ராத்திரியும் வந்துச்சு. அத புரிஞ்சுகிட்டு கிராமத்து ஜனங்க எல்லாமே கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடினாங்க, லைட் ஆஃப் பண்ணாங்க. அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அந்த பேய் அந்த கிராமத்துக்கு வந்துச்சு. அந்தேர்புரத்து கிராமத்து ஜனங்களே, எல்லாரும் எங்க போய் ஒளிஞ்சுகிட்டீங்க? புதுசா கல்யாணம் ஆன பொண்ணோட ரத்தத்தை குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்காக தான் சொல்றேன், புதுசா கல்யாணம் ஆன பொண்ணுங்க எல்லாரும் சீக்கிரமா வந்து அவங்களுடைய மாங்கல்யத்தை எங்கிட்ட குடுத்துட்டு போங்க. அப்படி மட்டும் குடுக்கல, உங்க ரத்தத்தை நான் உறிஞ்சியே குடிச்சிருவேன். ஐயோ, இந்த பேய் இங்க வந்துருச்சே, இப்ப நாம ரெண்டு பேரும் என்ன பண்றது? இப்பதானே நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணமே ஆச்சு. அங்க பார்த்தா புதுசா கல்யாணமான பெண்கள் எல்லாரும் அவங்கவுங்க மாங்கல்யத்தை எடுத்துட்டு வந்து அந்த பேய் கையில கொடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி போனாங்க. அப்போதான் பிங்கி வினிதா வீட்டுக்கு வந்தா. இங்க பாரு வினிதா, நீ கூட உன்னோட மாங்கல்யத்தை அந்த பேய் கிட்ட கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா அந்த பேய் உன்னை பிடிச்சிட்டு போயிடும். முடியாது, என்னால என் மாங்கல்யத்தை அந்த பேய் கிட்ட கொடுக்க முடியாது. பிடிவாதம் பிடிக்காத வினிதா, அந்த பேய் உன்னை ஏதாவது பண்ணுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, முதல்ல அந்த பேய் நம்ம வீட்டு கதவு கிட்ட வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அப்படியே என் மாங்கல்யத்தை நான் அந்த பேய் கிட்ட கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு ராத்திரி மத்த பெண்கள் கிட்ட இருந்து மாங்கல்யத்தை வாங்கிக்கிட்டு அந்த பேய் அங்க இருந்து போயிடுச்சு. அந்தேபூர் கிராமத்து வாசிங்களே, என் மாய சக்தியால நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். போன தடவை நான் வரும்போது புதுசா கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு அவளோட மாங்கல்யத்தை என்கிட்ட குடுக்கல. அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் சரி, சீக்கிரமா என் முன்னாடி வந்துடு, உன்னோட மாங்கல்யத்தை என் கையில கொடு. இல்லன்னா நான் ஒவ்வொரு வீடா வந்து அந்த பொண்ண தேடுவேன், அதுக்கப்புறம் அந்த பொண்ண நானே கொன்னுடுவேன். ஆனாலும் வினிதா தன்னோட மாங்கல்யத்தை அந்த பேய் கிட்ட குடுக்க வரவே இல்ல. அதுக்கப்புறம் அந்த பேய் வினிதாவோட வீட்டுக்கு போச்சு. அந்த கதவை அது தட்ட ஆரம்பிச்சது. இங்க பாரு பொண்ணே, கடந்த 20 வருஷமா நான் இந்த கிராமத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன்.
இது வரைக்கும் நான் யார் வீட்டு கதவியும் தட்டுறதுக்கான அவசியம் ஏற்பட்டதே இல்ல. சீக்கிரமா வெளிய வந்துரு. உன்னோட மாங்கல்யத்தை என்கிட்ட கொடுத்துரு, இல்லனா உன்னையும் உன் கணவனையும் நான் கொன்னுடுவேன். நான் என் கையில எரியற நெருப்பு கட்டைய வச்சிருக்கேன். என் வீட்டு கதவை விட்டு போயிடு, இல்லனா நானே உன்னை எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். உனக்கு அவ்வளவு திமிரா? இன்னைக்கு என்னோட சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கு நான் போறேன், ஆனா அடுத்த அமாவாசை அன்னைக்கு முழு இருட்டா இருக்கும். அப்ப நான் உன்னை நிச்சயம் தேடி வருவேன். அன்னைக்கு நான் சர்வ சக்திசாலியா இருப்பேன். அன்னைக்கு நான் பாக்குறேன் நீ உன்னையும் உன் கணவனையும் எப்படி காப்பாத்துறேன்னு. கேளுங்க கிராமத்து வாசிங்களே, அந்த ஒரு பொண்ணால உங்க எல்லாரோட உயிரிய நீங்க இழக்க போறீங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பேய் அங்க இருந்து போச்சு. மறுநாள் பிங்கி வினிதா வீட்டுக்கு வந்து என்ன சொன்னான்னா, நீ மட்டும் எதுக்காக இவ்வளவு பிடிவாதமா இருக்க? இந்த கிராமத்து ஜனங்க எல்லாரும் இவ்வளவு நல்ல மாங்கல்யம் இல்லாம தான் இருக்கும். உன் மாங்கல்யத்தை அந்த பேய் கிட்ட கொடுக்கறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? ஆனா எவ்வளவு நாளைக்குதான் நாம இப்படியே இருக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தவங்க அந்த பேய்க்கு முடிவு கட்டித்தானே ஆகணும். எனக்கு ஒரு மந்திரவாதிய தெரியும், அவங்கள போய் பார்க்கலாம். ஒருவேளை அவங்க இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு சொல்லலாம் இல்லையா? சந்தன், வினிதா, பிங்கி மூணு பேரும் சேர்ந்து அந்த மந்திரவாதிய பார்க்க போனாங்க. எந்த பேயால உங்க எல்லாருக்கும் பிரச்சனையும் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு பேரு நட்டாஷா. அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. நட்டாஷா ரவிங்கிற ஒரு பையனை மனசார விரும்பினா. நட்டாஷாக்கும் ரவிக்கும் கல்யாணமும் ஆச்சு. ஆனா ஒரு நாள் கிராமத்துல வெள்ளம் வந்துச்சு, அதுல ரவி இறந்து போயிட்டான். நட்டாஷா கிட்ட ரவி ஞாபகமா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்துச்சு, அதுதான் ரவி அவளோட கழுத்துல கட்டின மாங்கல்யம். நட்டாஷா ரவியோட ஞாபகத்திலேயே தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தா. ஆனா அந்தேப்பூர் கிராமத்தை சேர்ந்த ஊர் தலைவரோட பார்வை நட்டாஷா மேல பட்டுச்சு. அப்போ அந்த ஊர் தலைவரோட வயசு 40 வயசு, ஆனா நட்டாஷாவுக்கு 18 வயசு தான் ஆச்சு. கிராமத்து தலைவர் கல்யாண ஆசைய காட்டி நட்டாஷா கிட்ட பேசினாரு. ஆனா நட்டாஷா அதுக்கு ஒத்துக்கல, அதனால கிராமத்து தலைவர் கோவப்பட்டாரு. அந்த ஆளு நட்டாஷாவோட கழுத்துல இருந்த மாங்கல்யத்தை பிடுங்கி எரிஞ்சு அந்த பொண்ண கத்தியால குத்தி கொன்னுட்டாரு. அன்னையில இருந்து அந்த கிராமத்து ஜனங்களை அவ கஷ்டப்படுத்துறா. ஒருவேளை அந்த தலைவருக்கு தண்டனை கிடைச்சதுன்னா நட்டாஷாவோட ஆத்மா சாந்தி அடையும், உங்களுக்கும் அந்த பேய் கிட்ட இருந்து நிச்சயமா விடுதலை கிடைக்கும். சந்தன், பிங்கி, வினிதா மூணு பேரும் சேர்ந்து போலீஸ் கிட்ட போனா. ஊர் தலைவரை எதிர்த்து அவர் மேல கொலை கேஸ் போட்டாங்க. ரொம்ப நாள் அந்த கேஸும் நடந்துச்சு. ஊர் தலைவருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. அதுக்கப்புறம் அமாவாசை அன்னைக்கு அந்த பேய் அந்த ஊருக்குள்ள வந்துச்சு. வினிதாவுக்கு தன்னோட நன்றியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு அது போயிடுச்சு.